வணக்கம் இயக்குனர் விக்ரமன் படங்கள் அப்படின்னா பாடல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் அவர் அதிகமாக யாரோட வேலை பார்த்துருப்பார் அப்படின்னா ஒன்று எஸ் ஏ இன்னொருத்தர் சிற்பி அதை தாண்டி ஒருத்தர் கூட வேலை பார்த்தார் அப்படின்னா ஏ இசைப்பேல் ஏ ஆர் ரஹ்மான் கூட என்ன படம் அப்படின்னா புதிய மன்னர்கள் அப்படிங்கிற திரைப்படம் அதுக்கு கூட காரணம் யார் அப்படின்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் ஏ ஆர் ரஹ்மான் வளர்ந்து பெரிய அளவுக்கு பிரபலமாக இருக்காரு அப்போ இந்த வியாபார ரீதியாக ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சா ஒத்து வரும் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்கிறாரு அதுக்கு பிறகு விக்ரமன் ஏஆர் ரஹ்மானோட சேர்ந்து இந்த படத்தில் பயணிக்கிறாரு அதில் குறிப்பாக ஒரு கண்டிஷன் போடுறாரு விக்ரமன் இந்த படத்தில் பழனி பாரதிக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா கவிஞர் பழனி பாரதி ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது உங்களை உயர்த்தி விட்டு அதுக்கு பிறகு நான் வேற ஒரு கவிஞரை தேர்ந்தெடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த எண்ணத்தில் தான் வந்து கவிஞர் பழனி பாரதிக்கு நீங்கள் கண்டிப்பாக பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த பாட்டு அப்படின்னா நீ கட்டு சேல மடிப்பில் கசக்கி போனேண்டி அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாட்டுக்கு முதல்ல கவிஞர் பள்ளிப்பாரு தான் எழுத போகிறாரா அப்படின்னு எந்த திட்டமும் இல்லை அவன் சூழலை சொல்லி பாட்டுக்கான மெட்டை கேட்குறாரு விக்ரமன் ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஏறமான பொறுத்த வரைக்கும் மெட்டு உடனே கொடுத்துட மாட்டார் ஆனால் மெட்டு தாமதமாக கொடுப்பாரு ஆனால் அந்த பாட்டு ரொம்ப பிரபலமாகி போயிடும்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் மெட்டு கேட்க அவர் கொஞ்சம் இழுத்தடிக்கிறார் ஏன்னா வேறு வேறு வேலைகள் இருக்குது மெட்டு கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொன்னோன்னே என்னென்னா அப்போ வேறு வேறு முன்னாடி போட்ட மெட்டுகள் இருக்குது அந்த மெட்டை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறார் தயாரிப்பாளருமே சரி பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு இயக்குனர்கிட்ட கேட்குறாரு ஆனால் இவருக்கு ஒரு சின்ன கோபம் என்ன நம்ம புதுசாக மெட்டு கேட்குறோம் நம்ம ஒரு சூழல் சொல்கிறோம் ஆனால் இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு சின்ன கோபம் அவருக்கு வெளிப்படுது ஆனால் காட்டிக்கலை இதை ரஹ்மான் கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் புது மெட்டே போட்டு தர்றேன் நீங்கள் பழனி பாரதியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பிறகு சரின்ட்டு கவிஞர் பழனி பாரதி கிட்டே அந்த சூழலை சொல்லி விக்ரமன் அனுப்புகிறார் அனுப்புனா இவர் என்ன பண்ணுறாருனா அதுக்கு முன்னாடியே ரஹ்மானுடைய வேலையை குறைக்கிற விதமாக முதல்ல பாடல்களை எழுதி இவர் கொண்டு போயிடுறார் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது மெட்டுக்கு போட்டது கிடையாது பாட்டுக்கு மெட்டமைச்சது எழுதி கொண்டு போய் பார்த்தா இந்த பாடல் வரிகள் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது பிடிச்சி போன பிறகு உடனடியாக மெட்டு போட்டு இந்த பாட்டை அப்படியே கொடுக்குறாரு ஏஆர் ரஹ்மான் இந்த பாட்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப துள்ளலோடு இருக்கக்கூடிய பாட்டு இசைக்கருவிகள் ரொம்ப பெருசாக பயன்படுத்தி இருக்க மாட்டார் ஒரு சின்ன கிட்டார் மாதிரியான ஒரு பீஸு புல்லாங்குழல் இதை மட்டுமே பயன்படுத்தி இந்த பாட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் பாட்டுக்குள்ள வரிகள் ரொம்ப அற்புதமா போட்டிருப்பார் ஒரு புதுக்கவிதை வடிவம் என்னவோ அதை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு ஆண் பாடுறது நீ கட்டு சேலை மடிப்புல நான் கசங்கி போனேன் எலுமிச்சம்பள நிறையெடுப்புல கறங்கி போனேன் ஆவணிப்பூவில் தேனை எடுத்துக்கலாமா கொலுசு போட்ட காலிலே தாளம் போட்டுக்கலாமா அப்படின்னு இருப்பார் அதே பெண் வந்து கட்டும் வேட்டி மடிப்புல நான் கசங்கி போனேனே அப்படின்னு இருப்பாரு கட்டி தானே கசங்கும் அதை எப்படி நான் கசங்கினேன் அப்படிங்கிறதா அதான் அந்த புது கவிதை வடிவம் அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா வண்டு சாமந்தி பூவில் நாயனை ஊதுது மாமா அப்படிங்கிற வரியை ரொம்ப சேர்த்திருப்பாரு அந்த பெண்ணுக்கான வரிந்தி இதுல ரகுமானுக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள்னு இருக்குல்ல அது என்ன அப்படின்னா நீ வெட்டி வெட்டி போடும் நகத்திலெல்லாம் குட்டி குட்டி நிலவு தெரியுதடி உன் இடுப்பழகில் உரசும் கூந்தலிலே மனசு பத்திக்கிட்டு தினம் பத்திக்கிட்டு மனசு எரியுதடி இருப்பாரு அடுத்த வரி ரொம்ப அழகாக போட்டிருப்பார் பெண் பாடுறது சிக்கிமுக்கி போல என்னை சிக்கலில் மாட்டாதே தாலி ஒன்று போடும் வரை என்னை வேறெதுவும் கேட்காத அப்படின்னு பெண் அணை போடுவா அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அடுத்த வரை ரொம்ப அழகா போட்டிருப்பார் இந்த உலகம் முழுக்க பழசு எல்லாமே ஆனால் நம்ம காதல் மட்டும்தான் புதுசு அப்படின்னு இருப்பார் என்ன அப்படின்னா அடிவானம் பூமி எல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப பழசு அடி நீன்னு சேர்ந்து இருக்கும் காதல் தாண்டி அண்டி புதுசு அப்படின்ட்டு இருப்பார் அதே மாதிரி ரெண்டாவது சரணத்துல ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பா மாமா நீங்க தூங்கும் மெத்தையில என்னோட போர்வை சேர்வதப்போ மாமா நீங்க விடும் மூச்சினில என்னோட துடிப்பு சேர்வதப்போ அப்படிங்கிறது இன்னொரு இடம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஏஆள்வோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஹ்மானுக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் அதே மாதிரி பாட்டு முடிக்கும் போது ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு என் கழுத்துக்கிட்ட முத்தம் தந்து மயிலிறகா கூசுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு நீங்கள் இந்த பாட்டு கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப துள்ளலான பாட்டு இப்போ கேட்டாலுமே ரொம்ப வித்தியாசமான வரிகளால் ரொம்ப ஈர்க்கப்படக்கூடிய பாட்டு பாட்டு பதிவாயிருச்சு படம் வந்துருச்சு படம் பெரிய அளவுக்கு போகலை ஆனால் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கெட்டு அதுவும் வந்த காலகட்டத்தில் கல்லூரி காலங்களில் அதிகபட்சமாக கல்லூரி விழாக்களில் பள்ளி விழாக்களில் ரொம்பவே கொண்டாடப்பட்ட ஒரு வித்தியாசமான பாட்டு ஒரு தாமதமான மெட்டுக்கு பதில் புது மெட்டை கொடுத்துருப்பார் ஏ ஆர் ரஹ்மான் அதுக்கு காரணம் கவிஞர் பள்ளி பாரதியுடைய வரிகள் இந்த பாட்டை மறுபடியும் கேளுங்கள் உங்களுக்கு இன்னும் பல கற்பனைகள் தோன்றலாம் நன்றி வணக்கம்